அதிகாரிகளை நியமிக்கவும் பணியிட மாற்றம் செய்யவும் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யக்கூடிய மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. டெல்லி தேசிய தலைநகர பகுதியில் சட்ட திருத்த மசோதா என்கிற பெயரிலான இந்த மசோதா மக்களவையில் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் இதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தாக்கல் செய்தார். இதையொட்டி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சக்கர நாற்காலியில் அவைக்கு வந்தார். இதேபோல உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிபு சோரனும் வந்திருந்தார். இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 6 மணி நேரம் நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அமித்ஷா, பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருப்பதால் டெல்லியில் அதிகாரத்தை பெற வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசின் அதிகாரங்களை பறிக்க டெல்லி அரசு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜனநாயகம் குறித்து பேச காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியில்லை என்றும், கூட்டணி கட்சிகளுக்கு அரசியல் காரணங்களுக்காக ஆதரவை தெரிவிக்கவே இந்த மசோதாவை காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மணிப்பூர் விவகாரம் குறித்து வரக்கூடிய 11ஆம் தேதி விவாதம் நடத்த தயாராக இருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். இதைத் தொடர்ந்து மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதற்கு பிஜு ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் சேர்த்து 131 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். 102 பேர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அறிவித்தார். Result of the division on the motion that the bill be passed, subject to correction. Ayes 131. Noes 102. மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்புமாறும் திருத்தங்களை செய்யுமாறும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிராகரிக்கப்பட்டன. இதனிடையே மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்புமாறு ஆம் ஆத்மி உறுப்பினர் ராகவ் சத்தா தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தில் தங்களது ஒப்புதல் இல்லாமலேயே தங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக அதிமுகவின் தம்பிதுரை, பிஜு ஜனதா தளம் கட்சியின் சஸ்மித் பத்ரா உள்ளிட்டோர் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறிய துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அது குறித்த விவரங்களையும் வெளியிடவில்லை. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உரிமை மீறல் குழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநிலங்களவை தலைவரிடம் கடிதம் அளித்திருப்பதாகவும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். How my name is included, I don't know. I have not signed any document like that. Therefore, somebody may be misused my name and forgery signature would have included. Therefore, I requested the chairman of the Rajya Sabha and refer to privilege committee and take necessary action whoever misused this kind of appointment. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக